ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஹாட்ஸ்பாட் தமிழ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஏன்னா ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணி ஃபேஸ் வந்துட்டு ஒயிட்டன் பண்ணி பக்காவாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட், லைட் ரூம், ஸ்கெச் புக் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெச் புக் அப்ளிகேஷனில் வந்துட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு எம்டி லேயர் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தேட ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு ஸோ செகண்ட் ரோல் வந்துட்டு ஒரு ப்ரெஷ் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள இன்ட் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த கலர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ காப்பிக் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கலர் வந்து இந்த மாதிரி நிறைய வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் உள்ள கலரில் ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணதுக்கப்புறம் லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அது எம்டி லேயர் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் வந்து நார்மல் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சாஃப்ட் லைட் அப்படின்ற எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சாஃப்ட் லைட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இன்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்துட்டு எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு கலர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமோ ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி சின்னதாக்கிட்டு ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலர் வேணுமோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லெவலில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்னொரு லேயர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலில் இருந்து சாஃப்ட் லைட் அப்படின்ற எஃபெக்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கையில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கலர் அந்த கலர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்துட்டு ஸோ ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான லெவலில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபேஸ் ஒயிட்னிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே மூணாவது உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து நான் சூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ ஃப்ளோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் வந்துட்டு செட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் உள்ள ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸோ உங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசரில் வந்துட்டு சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாட்டமில் வந்துட்டு இன்வெர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஏரோ பார்த்தீங்கன்னா ஜீரோவில் செட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் தேவையில்லையோ நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஹண்ட்ரட்ல வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரா பண்ணணுமோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை விட்டுட்டு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டிக்கு வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ கைஸ் ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீட்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பக்காவாக செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஸ்னாப்சீட்டில் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபோட்டோ இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா லைட் ரூமில் வந்து நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக ஸ்னாப்சீட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ரெசட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெசட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே வந்துட்டு மூணு டாட் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ செட்டிங்ஸ் காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒரு இது வந்துடும், பாப்பப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்னாப்சீட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மூணு டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து இதில் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ப்ரௌன் டோனில் வந்துட்டு மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீட்டாக அந்த ப்ரெசட் வந்துட்டு ப்ரெசட் மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ப்ரெசட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்துட்டு சரி இல்லை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்களே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில்